அறி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. புத்தம் புதிய தகவலுக்கு எங்கெல்லாம் வந்து நிலம் வந்து மேடா இருக்கோ, இப்போ நடக்கும்போது நடந்து போகிறேன் எளிமையாக நடந்துட முடியும் அப்படின்னா என் நிலம் சமமாக இருக்கு. இப்படி நடக்கும்போது நான் உந்தி ஏறுறேன், இப்படி உந்தி உந்தி ஏறுறேன்னா அதான் வந்து சரிவாக இருக்கக்கூடிய நிலம். அப்படி சரிவாக இருக்க நிலம்னா நிலத்துக்கு குறுக்க இந்த இந்த குழி எடுத்து வரப்பு அமைக்கணும். இது எப்படி அமைக்கணும்? உதாரணத்துக்கு என் நிலம் மேற்கு உயரம் கிழக்கு பள்ளம் இப்படி இருக்கு, நிலம் இப்படி இருக்கு, மேற்கு உயரம் கிழக்கு பள்ளம் அப்படி வச்சுக்கோங்க. இதை எப்படி அமைக்கணும்? வடக்கு தெற்கு அமைக்கணும். உங்கள் ஜேசிபியை கூட்டிகிட்டு வந்து வடக்கை நிற்க வச்சு 60 அடி நீளத்துக்கு நீளமாக குழி எடுத்து இப்படியே போட்டுக்கிட்டு வர்றீங்க. 60 அடி முடிஞ்ச உடனே, 60 அடிங்கிறது உத்தேசமாக சொல்கிறேன், 60 அடி அடுத்து ஒரு 5 அடி கேப் விடணும், திருப்பி 60 அடி தோண்டுங்க. குழி வந்து தள்ளி தள்ளியாக வரணும், ஆனால் குழி தள்ளி வரணும், இடையில இந்த வரப்பு ஒட்டுக்காக வரணும், வரப்பு ஒட்டுக்காக வரணும், 2 குழி தள்ளி இருக்கணும். எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். இது தென்னந்தோப்புக்குள்ள இங்கே பாருங்களேன், தள்ளி 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 இருக்கணும். இதனால் என்ன நடக்கும்? உங்கள் மழை தண்ணி எங்கேயும் போகாது, உழுகிற மழை தண்ணி அப்படியே வந்து நிற்கும். குழிக்குள்ளே நின்றுச்சுன்னா அப்படியே உள்ளே இறங்கும். ஜேசிபியில் பெரிய கை இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பக்கெட்டு, 3 அடி அகலம், ஆழம் 3 அடி தோன்றுறீங்க. அது தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி, மானாவாரி காடாக இருந்தாலும் சரி, இந்த பாருங்க மானாவாரி காடு, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருங்க. மானாவாரி காடுகளில் மாற்றம் வரும், செஞ்சு பார்க்கணும், கண்டிப்பாக செய்யணும். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி நிற்கும் தெரியுங்களா, நான் சொல்கிறேன்ல 60 அடி நீளம், 60 அடி நீளம் அமைச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 17,000 லிட்டர் தண்ணி நிற்கும். இதில் யாரெல்லாம் இது யார் பண்ணணும் தெரியுங்களா, மலையடி வாரத்தில் உங்க பண்ணணும். கண்டிப்பாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாரஸ்ட்டு முடிஞ்ச உடனே இருக்குங்க பார்த்தீங்களா, ஃபாரஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இடையில பவுண்டரி இருக்குல்ல, அங்கெல்லாம் தோண்டிடணும், கண்டிப்பாக கண்டிப்பாக தோண்டிடணுங்க. உங்கள் கிணறு போரு என்னைக்கும் ஒத்தாது, நீங்கள் எழுதிக்கங்க, நான் என் ஃபோன் நம்பர் கொடுப்பேன், எழுதிக்கங்க, நம்ம பேசுவோம். ஆனால் இது முக்கியம், இங்கே பாருங்க வேலியோரத்தில் தென்னந்தோப்புகளுக்குள்ள ரோட்டை ஒட்டி ரோட்டை ஒட்டி ரோட்டிலேருந்து விழுகிறது பள்ளத்துக்குள்ளே விழுகணும், மாந்தோப்புக்குள்ள இதெல்லாம் இது வந்து விவசாயிகள், இது இந்த ஃபோட்டோலாம் விவசாயிகளோட ஃபோட்டோ, நான் செஞ்சு வைக்கல, இவ்வளோ பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. இவ்வளோ தண்ணி வரும் கிணத்துல, புது தண்ணி, இவ்வளோ தண்ணி வரும், வறண்ட பகுதியிலையும் தண்ணி வரும். நான் வரும்போது நான் பார்த்துட்டு வந்தேன், கூகுள் எர்த்தில் உங்கள் பகுதியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், வறண்டு கிடக்கு. கண்டிப்பாக இதை மாற்றணும்னா ஒரு 2000 ரூபாலேருந்து ஒரு 7000 ரூபா செலவு பண்ணுங்க. இது வந்து நான் சொல்கிறது ஒரு 5 வருடத்திற்கான பணம், 2000 லேருந்து 7000 ரூபாங்கிறது 5 வருஷத்துக்கு பிரிச்சுக்கோங்க, 1 வருஷத்துக்கு அப்படி தான் பணம். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அவ்வளோ லாபம் வரும், புது போரே போட மாட்டீங்க, கிணறு ஆழப்படுத்த வேணாம், சைட் போர் போட வேணாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. மலையடி வாரத்தில் இருக்கவங்க கல்வரப்பு அமைக்கலாம், பண்ணைக்குட்டை அமைக்கணும். இது கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயியும் அவங்களுடைய 3 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக அமைக்கணும். எப்படி அமைக்கணும், எப்படி அமைக்கணும் பண்ணைக்குட்டையை? உங்கள் நிலத்தோட பாதி அல்லது இதான் மேடு அது பள்ளம், பாதி அல்லது பாதிக்கு மேலே இருக்க நிலத்தில் எங்கே மழை பெஞ்சா தண்ணி ஓடுமோ, தண்ணி ஓடுமோ அந்த ஓடுற திசையை வாயா வச்சு ஒரு குட்டை தோண்டணும். இங்கே பாருங்க வாயா வச்சு ஒரு குட்டை தோணும், இதுதான் வாய், 100 அடிக்கு 100 அடிக்கு 5 அடி இதான், இந்த பார்த்தீங்களா உயரம். இந்த அமைப்பு என்ன தெரியுங்களா, என் ஒரு சில பேர் சொன்னீங்க நான் புது நிலம் வாங்கியிருக்கேன், என் என்னுடைய கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா, கட்டமைப்புனா என்ன தெரியுங்களா, இது ஒரு 10 ஏக்கர் நிலம் அப்படின்னா சரியாக வரப்பெல்லாம் போட்டு எக்ஸஸாக வரக்கூடிய மேற காட்டோட தண்ணியை அழகாக எடுத்து கொண்டு வந்து ஒரு குட்டையில் விடுறது, இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறது, இதுக்கு பேர் தான் கட்டமைப்பு. அப்படி செஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த காட்டில் மரம் வைக்கலாம், மர வகைகள் இங்கெல்லாம் பல வகை மரம் வைக்கலாம்,
நான் கீழே இருக்கிற நிலத்தில் காய்கறி பயிர் பண்ணலாம், ஒரு ஆடு மாடு வளர்க்கலாம், என்னுடைய தண்ணியை உறுதிப்படுத்தலாம். இந்த பண்ணைக்கூட்டை சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பண்ணைக்கூட்டை எங்கே இருக்கணும், உங்கள் போர் அல்லது கிணறுக்கு மேல் பகுதியில் இருக்கணும், போர் அல்லது கிணறோட மேல் பகுதியில் இருக்கணும். அது முக்கியம். அதை கொண்டு போய் உங்கள் நிலத்தோட பள்ளத்தில் போய் வச்சிடாதீங்க, அது அடுத்தவங்களுக்கு தான் பிரயோஜனம். உங்கள் நிலத்துக்கு பிரயோஜனமாகும்னா பாதிக்கு மேலே இருக்கணும். வரப்பு போடுறீங்களா, எல்லா வரப்பும் இருக்கணும். குழி எடுக்கிறீங்களா, எப்படி பண்ணோம், உங்கள்கிட்ட இந்த வருஷத்துக்கு ஒரு 25,000 தான் பணம் இருக்குது, அந்த 25,000 வச்சு நான் குழி எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும், அந்த முதல் சொன்னேன் இல்லைங்களா, குழி எடுத்து வரப்பு அமைக்கிறது. இதை அமைக்கணும்னா நான் எப்படி செய்யணும், முதோ செய்ய வேண்டியது வந்து இது மேடு அது பள்ளம்னா முதோ இங்கே உச்சியில் பண்ணிடணும், முதோ பண்ணிடணும், அது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து நடுவாக பண்ணிடணும், இது ரெண்டு, இது ரெண்டாவது குறைச்சி பண்ணிடணும். இது ரெண்டு பண்ணாலே உங்கள் போர் கிணறு வத்தாது. அதே மாதிரி தான் இந்த பண்ணைக்குட்டை இருக்கு இல்லைங்களா, பாதி நிலத்தில் பாதி நிலம் அல்லது அதுக்கு மேலே. ஏன் தெரியுங்களா, ஒரு பண்ணைக்குட்டைங்கிறது குறைஞ்சபட்சம் 13,00,000 லிட்டர் தண்ணி பிடிக்கும். பார்க்க வந்து உங்களுக்கு இடம் போ, நிறைய பேர் விவசாயிகள்னா நம்ம சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய குட்டை போட்டால் இத்தனை சென்ட் இடம் போச்சு, இன்றைக்கி இவ்வளோ சென்ட் இருக்கிற விலையில் இவ்வளோ சென்ட் இடத்த விட முடியுமா, காட்டை சும்மையாவது போட்டு வச்சுருப்பாங்க, இந்த குட்டை போட மாட்டாங்க. இந்த குட்டை போடுறதுனால என்ன லாபம் தெரியுங்களா, நீங்கள் எங்கே போர் போட்டாலும் எங்கே கிணறு வச்சிங்கனாலும் தண்ணி இருக்கும். அதை எப்படி பார்க்கலாம் தெரியுமா, இப்போ உங்கள் தோட்டத்தில் களை இருக்கான்னு போய் பாருங்கள், களை செடி இருக்கான்னு பாருங்கள், இதை போட்டுருங்க, களை வரும். களை வந்தாலே உங்கள் நிலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், களை இருந்தாலே உங்கள் நிலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். களை கூட முளைக்காத நிலமாக நம்ம வச்சுக்கக்கூடாது. அடிப்படை இங்கே பாருங்க, சின்னூண்டு மழை பெஞ்சா கூட இவ்வளோ தண்ணி வந்துடும், கொஞ்சூண்டு மழை, ஒரு உழவு மழை, அதாவது ஒரு அரை உழவு மழை கூட இருக்காது, தாராபுரங்க இவ்வளவு இத்தனூண்டு குட்டை தான். நான் பெரிய பெரிய குட்டையெல்லாம் கூட கேட்கல, இத்தனூண்டு குட்டை. நான் இன்னொன்று கூட சொல்கிறேங்க, நீங்கள் பண்ணைக்குட்டை போடுறதுக்கு அரசு மானியம் இருக்கான்னு மனசில் நினைப்பீங்க, 100% மானியத்தில் எங்களுடைய வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சிட்டா, ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்சு, ஒரு விண்ணப்பம் பொறியாளர்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்துருங்க, இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப லாபகரமானது இந்த கிராம, இந்த விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்தை முன்னேற்றுறதுக்காகவே அந்த திட்டங்கள் இருக்குது, நபார்டு வங்கியோட திட்டம், அது இல்லாமல் வேறு வேறு திட்டங்களும் இருக்குது, ஆனால் செய்யணும். தயவுசெய்து பார்த்துக்கங்க, வேளாண்மை பொறியியல் துறை. அப்படி அவங்கள்ட்டையும் இல்லை ஒரு சில இடத்துல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் பிடிஓட்ட கேளுங்க, அவங்க ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டத்தின் மூலமாக அவங்க பண்ணி தருவாங்க, இலவசமாக, இலவசமாக, ஆனால் பண்ணணும். சரிங்களா, பாருங்க, அப்படியே சொந்த காசில் பண்ணணும் பண்ணிங்கன்னா வெறும் 10,000 ரூபாய்க்கு, 10 மணி நேரம் மட்டும் ஓட்டுங்க, அதாவது 7,500 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு 750 ரூபா ஜேசிபி வாடகைன்னு வச்சுக்கோங்க, 10 மணி நேரம் ஓட்டுனா என்ன குட்டை வருமோ அதை தோண்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சரிவு இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ரெண்டு சரிவாக இருக்குது, ரெண்டு குட்டை போடணும், சரியா, அப்போ 10 மணி நேரம் மட்டும் ஓட்டுங்க. அது எப்படி ஓட்டணும், இந்த பாருங்கள், 10 மணி நேரம் குட்டை, இதெல்லாம் இதெல்லாம் 10 மணி நேரம் குட்டை, இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இதெல்லாம் 10 மணி நேரம் தான், தென்னந்தோப்பு இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதுங்க, இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும், சூப்பராக வரும். சரிங்களா, இந்த அமைப்பு மலையடி வாரத்தில் பண்ணைக்குட்டை போடுற இடத்துல எல்லாம் இது ரொம்ப முக்கியங்க. வடிகட்டுற அமைப்பு கிடக்கிற காட்டுக்கல்லையே பெரிய கல் எடுத்து இங்கே வச்சிடணும், அந்த பக்கம் பெரிய கல், நடுவில் பொடிக்கல் போட்டு வச்சிடணும், இந்த இடத்துல சக்கக்கல் கொடுத்துடணும், சக்கக்கல்லை கொடுத்துடணும், கொடுத்துட்டா ஸ்ட்ராங்காக நிற்கும், 6 அடி அகலம், 6 அடி அகலம் படுத்தா படுத்து பாருங்கள், 6 அடி அகலம் இருக்கணும். இது இருந்தால் அளவுக்கு மீறின மழை வரும்போது வர்றது வடிகட்டி வெறும் தண்ணி மட்டும் வரும், இல்லைன்னா மண்ணோடு வந்துச்சுன்னா பண்ணைக்குட்டையோட கொள்ளளவு குறைஞ்சி போயிடும், அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, பார்த்துக்கங்க, இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு இங்கே பாருங்க, இந்த ஷீட் ரொம்ப முக்கியம், 300 மைக்ரான், குறைஞ்சபட்சம் 270 மைக்ரானுக்கு மேலே உள்ள. ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, புத்தம் புதிய தகவலுக்கு.